நான் சைகோ சார் உடனே கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிறத இவளுக்கு அவ்வளோ வெறும் பார்க்கணும், பயிர் இறங்கி சாகணும். வருவாளுவோ வருவாளுவோ, இப்போ உடனே வருவாளுவோ, இந்த வழியாக தான் வருவாளுவோ. எங்கே தான் ஒளிஞ்சு போகிறாளுவளோ, ஊருகா ஊருகானு எங்கேயாட்டு தெரிவாளுவோ. இவ்வளவு எப்போ வந்து நான் எப்போ சரவணன் வீட்டுக்கு போகிறது? வெயில் வர மண்டே பிளக்கு. சீக்கிரம் வாங்கட்டி சீக்கிரம் வாங்கட்டி, பீத்தச்சிருக்கீங்களா? வந்துட்டாளுவோ வந்துட்டாளுவோ வந்துட்டாளுவோ. கேட்டி எல்லாரையும் பின்னாடி வாங்கட்டி. சாவரியத்துக்குலாம் வர முடியாது, போட்டி சூறை. நாங்களே எங்கள் பிசினஸ் விஷயமா போயிட்டுருக்கோம். சாக்லேனாக்கா கடையில் நல்லபடியாக வித்துறணும்டி. விற்று எல்லாரும் டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லணும், அப்போ தான் அடுத்தடுத்து பாட்டில் போட முடியும். கண்டிப்பாக விற்கும்க்கா, கண்டிப்பாக எல்லாரும் சாப்பிட்டு சாப்பிட்டு வாங்குவாவோ. பாருங்களேன் கேட்டிங்க, பாருங்கட்டி என்ன திரும்பி பாருங்கட்டி. பானுமதி உன்ட்டு சண்டை போடுறது நீங்கள் தெம்பிளம்மா, ஊருகா போட்டு வந்து முதுகலாம் வழி தாங்க முடியலம்மா, நாளைக்கு சண்டை போடுறதுன்னா போயிட்டு வா. என்னட்டி நக்கல் பண்ணுறேன் நக்கல்? நான் சைக்கோ சார் உடனே கல்யாணம் பண்ணுறதா முடிவு பண்ணிட்டேன். அருமையான ஐடியா, அருமை அருமை அருமை. சைக்கோ பானுமதி கேட்ட சொல்லி சைக்கோ சார் அவன். இப்போ எல்லாரும் என் பின்னாடி வாங்க, நான் உங்கள் வீட்டை போய் பேசி முடிக்கணும். நீங்களாம் சாட்சிக்கு வரணும் வரணும் வரணும். இல்லைம்மா எனக்கு இன்றைக்கி உடம்புக்கு முடியலம்மா, நீயே பேசி முடிச்சு கல்யாணம் கட்டிக்கோன்னே நாங்கள் வரல. என்னட்டி ரொம்ப நக்கல் அடிச்சுக்கிட்டு இருக்க, ஒழுங்கா மரியாதையா வா. ஏக்கா நல்ல சான்ஸுக்கா, எப்படியாவது முடிச்சு விட்ருவோம்க்கா. ஆமாம் அந்த கல்யாணத்தை கெட்டி விட்டுட்டு இந்த ரெண்டு பைத்தியங்களையும் அங்கேயே வச்சு அடைச்சிருவோம், நம்ம நிம்மதியாக இருக்கலாம். வாங்கக்கா அப்போ என்னென்னு போய் பார்ப்போம். கேட்டி நமக்கு ஊர்கால லேபிள் ஓட்டணும், பாட்டில் ரெடி பண்ணணும், எவ்வளோ வேலை இருக்குது. இவகிட்ட கிடந்துட்டு நம்ம கிடந்து மூச்சு கொடுக்க முடியுமா? இந்த மெண்டல் திருப்பி புத்தி மாதிரி திருப்பியும் மேனேஜருக்கு போய் தொந்தரவு கொடுக்கறதுக்குள்ள நம்ம கூட போயிட்டு வந்துடுவோம். வாங்க. ஆமாம் நட்ட வழி சொல்கிறது சரிதான். ஆமாம் எழுச்சக்காவே இப்போ தான் சந்தோஷமா இருக்கா, இவா எல்லாத்துக்கு எடுத்துருவா. சரிம்மா நாங்கள் என்ன பேசி முடிக்கணுமோ வந்து பேசி முடிக்கோம் வா. இவளுக்கு பெரிய பணக்காரியோ, இவங்க பேசி முடிக்க வரலாம்ல. சரி நான் பேசி முடிக்கேன், நீங்கள் வந்து பாருங்க. வெயில் ரொம்ப அடிக்கலா, அதான் மூளை கொஞ்சம் உருகி இருக்குன்னு நினைக்கேன். காதில் மூளை அடிதான் பாருங்க. இருக்கிற பிரச்சனையில் இந்த கொசு தொல்லை தாங்க முடியல பசி. என்ன பாப்பு நடந்து வர, என்ன ஆஃபீஸ் விட்டு நேரத்தோடி வந்துட்டேன், இந்த கடைக்கு போகலான்ட்டு போயிட்டு இருக்கேன். வா ஏன் வீட்டுக்குள்ள, காப்பி ஏதாவது இருக்கும் வா. காப்பிலாம் கண்டிப்பாக இருக்காதுண்ணே, இப்போ தான் கும்பலாக சேர்ந்து போனாவோ பார்த்தேன், என்னையும் அவங்க பார்க்கல. ஆரம்பிச்சிட்டாளவுளா, என்ன தான் பாப்பு செய்ய, எனக்கே என்ன செய்யனையே தெரியலை. ஏன்னா ஏதோ ஊருக்காக இருக்கான்னு சொல்லிக்கிட்டு தெரியுதா என்னன்னே தெரிலண்ணே. ஆமாம் ஏன் பொண்டாட்டின்னு சொல்லுதா, ரொம்ப சீரியஸாக தான் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காவோ. சரி எப்படி போகுதுன்னு பார்ப்போமே. இதில் பரிதாபம் அந்த சுந்தரி மேடம், பாவம் ஆபீஸுக்கு போய்கிட்டு இருந்தது இவளுக்கு கூட சேர்ந்துக்கிட்டு ஊருகா போடவும் அங்கே இங்கேயும் சுத்தவும் கதை பேசவுமா மெண்டலாகிட்டு. என்ன ஆஃபீஸில் வேலை ஒரு வேக்கன்ட் இருக்குன்னு கூப்பிட்டேண்ணே, அது வரமாட்டுக்குண்ணே. இவளுக்கு கூட சேர்ந்துட்டுலா, இனி இப்படி சுத்ததுக்கு என்ன ஜாலியாக இருக்கும். அது உண்மைதான், எப்படி சேர்ந்து சுற்றி நல்லா இப்படி தெரித்துருவா, அலைஞ்சி கதை பேசிக்கிட்டு நல்ல ஜாலியாக இருக்கால்லா. இனி ஆஃபீஸுக்கெலாம் வரமாட்டாப்பா. சரி இந்த ஊருக்கா நல்லபடியாக ஓடட்டும் பாவம், கஷ்டப்பட்டது. ஆமாண்ணே சுந்தரி மேடமை சொல்லியும் கடமை இல்லைலாண்ணே, சின்ன பிள்ளைக்கு கைப்பில் விட்டுட்டு முழு நேரமாக ஆஃபீஸ்லேயே இருந்தால் எவ்வளோ நிலைக்கு தான் அந்த விமலா பார்த்துக்கிட்டே இருக்கும். ஆ சரி எதாட்டும் ஓடட்டும் பிஸ்னஸ்ஸு. சரி பாபு உன்னை வாரண்ணே. ஆ சரிண்ணே. மைனியோ மைனியோ நான் பானு வந்திருக்கேன். அட நம்ம நாத்தனாரு குட்டி, வாங்கம்மா வாங்க வாங்க. உங்களுக்கு நான் ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போறேன். என்ன சந்தோஷமான விஷயமா? நீங்க எல்லாரும் எனக்கு ஃப்ரீயா வேலை செஞ்சு கொடுக்க போறீங்களா? ஆமா நாங்க ஃப்ரீயா வேலை செஞ்சு தரோம், நீங்க இன்னும் புதுசா ஒரு நாலு நாடகம் சேர்த்து பாருங்கக்கா. பாலிமர்ல முன்னாடி எல்லாம் ஹிந்தி சீரியல் டப் பண்ணி போட்டுட்டு இருந்தாமா, இப்ப அவ்வளவா போடுறது இல்ல, அது நல்லா இருக்கும் பாத்துக்கிடுங்க. மைனி நான் பேசுறத நீங்க கேளுங்க. மெண்டல் ஓவரா கொண்டுட்டது. சொல்லுங்க நாத்தனாரே என்ன விஷயம்? உங்க தம்பிய கல்யாணம் பண்றதுக்கு எனக்கு சம்மதம். அட எவ்வளவு சந்தோஷமான விஷயம். உம்மா 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 உம்மா. மண்டன் ஆறுது, குளிக்கலையோ? வாரத்துல ஒரு நாள் தான் குளிப்பேன், தலைக்கு இல்லைன்னா முடி குட்டிரும். அப்படியே நாத்தனாரு, சரி பரவாயில்ல இருக்கட்டும், நான் உங்களுக்கு மண்டல நல்ல ஸ்ப்ரே அடிச்சு விடுதேன். நாராது குடும்பம் மொத்தமும் மெண்டல் தான் நினைக்கேன். ஆமாக்கா இப்ப வந்து புதுசா ஒரு மெண்டல் வந்து சேர்ந்துட்டு, அப்ப இது மெண்டல்களின் சங்கமம். தம்பி கேட்டா ரொம்ப சந்தோஷப்பட்டு துள்ளி குதிச்சிருவான். உங்க தம்பியை கூப்பிடுங்க, அப்படி நான் என்னோட நிபந்தனைகளை சொல்லியிருந்தேன். நிபந்தனையா? என்ன நிபந்தனை? நிபந்தனைனா ரூல்ஸ் தானே. யா யா ரூல்ஸ் தான். உள்ள பூதம் என்ன ரூல் போட போதுன்னு தெரியலையே. ஐயா தம்பி சரவணா இங்க வா. யார் வந்திருக்கா பாரு, வா ராசாதி. கொஞ்சம் நவுண்ட நிலங்குமா பரதநாட்டியம் ஆடிட்டே வரும், மூஞ்சி மிதிச்சிருவான். தோம் தோம் தீம் தீம். அக்கா மூக்குல குத்திட்டியே தம்பி. கொஞ்சம் இறங்கமா ஒரு பரதநாட்டியம் போட்டு முடிக்கட்டும். அதி தோம் தித்தி தோம் சந்தி தோம் முத்தி தோம் தண்டி தோம். இது என்ன டான்ஸ், சூடான எண்ணெயில போட்ட தவக்கல மாதிரி. குத்தி தோம் சந்தி தோம் 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 தினக்கத்தோம் தினக்கத்தோம் துணக்கத்தோம் துணக்கத்தோம் தெரிகிற தெரிகிற தோம்.
இடுப்பெல்லாம் வலிக்கு ஊறுகா போட்டு போட்டு கொஞ்ச நேரம் வீட்டில் போய் குறுக்க சாக்கிறான்னு பார்த்தேன். மெண்டல் ஆட்டம் ஆடுதான். தம்பி முடிச்சிட்டியாப்பா? இருக்கா, சாதாரண நிலைக்கு வாரே. ஐ, ராசாத்தி வந்ததை கவனிக்கலையே. தம்பி சரவணா, ராசாத்தி உன கல்யாணம் கட்டிக்க ஒத்துக்கிட்டுப்பா. ஆஹா, இருங்க ஒரு பாரம் தான் போட்டுருந்தேன். ஐயா ஐயா ஐயா, தனியாக கிடந்த ஆடுங்க, எங்களுக்கு நேரம் உதயம், நாங்கள் கொஞ்சம் பேச வேண்டியதை முடிச்சு விட்டு போயிருந்தோம். அக்கா ப்ளீஸ், ஒரே ஒரு பாரம். தம்பி இப்படிலாம் பண்ணா ராசாத்தி ஓடிடும். ராசாத்தி நிஜமாவே ஒத்துக்கிட்டியா? ஆமா, எனக்கு உங்களை கல்யாணம் கட்டிக்கிறது ரொம்ப சம்மதம். ராசாத்திய ராத்திரி பார்த்தேன், ரவுடி பைய ரொமான்டிக்கான ரகசியமா ரூட்டை போட்டு கடத்தணும் கடத்தணும் கடத்தணும். ஒன்ன கரெக்டா தான் பாடுறான், ராசாத்தியும் ராத்திரி தான் பார்த்தான். அப்ப தலையை கிட்ட கிட்ட ஓடி இருந்தான். சீக்கிரம் கடத்திக்கல, நீ போக வேண்டாம், உன்னே கட்டிக்கிடுவோம். உங்களுக்கு கல்யாணம் கிட்ட எனக்கு பரிபூர்ண சம்பந்தம், ஆனா அது கொஞ்சம் நிபந்தனைகள் இருக்கு. ஆ சொல்லுங்க, என்னது என்னது என்னது? இருங்க மேல ஏறி நிக்க, எட்ட மட்டுக்கு. நம்பர் ஒன் நிபந்தனை, நம்ம ஊர்ல இருக்கிற ஏபிசிடி பேங்க்ல நீங்க கண்டிப்பா வேலை பார்க்கணும். என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கிட்ட பூரான ஏபிசிடி பேங்க்ல உள்ள ஆளதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் கல்யாணம் சொல்லிட்டேன். அந்த மொட்டை மேனேஜர் ஏமாத்திட்டான். நீங்க அதுல எப்படி இருந்து பேங்க்ல வேலைக்கு சேரணும்? நாத்தனாரே, நமக்கு இருக்கிற சொத்து பத்துக்கு நம்ம பேங்க் வேலைக்கெல்லாம் போவே வேண்டாம். அதுவும் தம்பிக்கு அந்த பேங்க் சம்பந்தமா எதுவும் தெரியாதவன், எதுவும் படிக்கல, அவனெல்லாம் வேலையில சேர்க்க மாட்டாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏபிசிடி பேங்க்ல இவர் ஏதாவது ஒரு வேலையில இருந்தே ஆகணும், அப்பதான் அவரை கல்யாணம் கட்டி ஒத்துக்கிடுவா. அதான் நிபந்தனை நம்பர் ஒன். அக்கா, நம்ம பண பலத்தை பயன்படுத்தி எனக்கு அந்த பேங்க்ல வேலை கொடுப்பா. கவர்மெண்ட் பேங்க் செருப்பு கழுத்தி அடிச்சிருவாங்க. அக்கா தயவு செய்து எனக்கு ஒரு வேலையை ஏற்பாடு பண்ணி கொடு, உன் காலையில் விழுந்து கேட்கிறேன். அது எப்படிடா அங்க கிடைக்கும்? மெண்டல் மாதிரி பேசிட்டு இருக்க. நீ எப்படியாவது வாங்கி தருவன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குக்கா. சரி ராசாத்தி, ரெண்டாவது நிபந்தனை. கல்யாணம் கட்டினதுக்கு அப்புறம் நீங்களும் உங்க வீட்டு ஆட்களும் என்கிட்ட கோவப்படவோ எதுவுமே இது பண்ணவே கூடாது. என்கிட்ட ரொம்ப அன்பா பாசமா இருக்கணும். நான் வீட்டுல எந்த ஒரு வேலையும் செய்யவே மாட்டேன். எனக்கு தனியா ஒரு கார் கொடுக்கணும். இந்த வீட்டுல எனக்கு தனியா ஒரு ரூம் கொடுக்கணும். அதுக்கப்புறமா என் பேர்ல ஒரு பங்களா எழுதி வைக்கணும். என்னை விட பெரிய பேராசை பிடிச்ச பொம்பளையா இருக்காளே, நானே தம்பி சொத்தெல்லாம் ஆட்டே போலான்னு பார்த்தா இவன் நமக்கு மேல இருக்காளே வில்லி. அக்கா ஓகே தானே? தம்பி, நமக்கு இருக்கிறது இந்த ஒரு பங்களா வீடு தான். அது போக நமக்கு கொஞ்சம் சொத்துக்கள் வந்து இடங்கள் தான் கிடக்கு, வேற பங்களாலாம் கிடையாது. பணமும் நம்ம கிட்ட கம்மியா தான் இருக்கும். இந்த பொம்பளை சொல்ற மாதிரி பண்ண முடியாது. அப்ப இந்த வீட ராசாதி பேர்ல எழுதி வச்சிருவோம்க்கா, மத்த சொத்துலாம் இருக்குல்ல அதை நீ வச்சுக்கோ. தம்பி கல்யாணமே கட்டுறதுக்கு முன்னாடி இவ்வளவு நிபந்தனை போட்டாங்கன்னா எப்படிப்பா? கொஞ்ச நாள் இருக்கட்டும், ஒரு குழந்தை கிளந்து ஆவட்டும், அப்புறம் பாப்போம். மூணாவது முக்கியமான விஷயம், நான் குழந்தை பெத்துக்கவே மாட்டேன். குழந்தை வேண்டாமா? குழந்தைனா எனக்கு உயிர். தாம் தகிறது, தீம் தகிறது, தம் தகிறது, தும் தகிறது, சத்தி தோம். ஐயோ விட்டுருங்க விட்டுருங்க விட்டுருங்க. சரி சரி சரி, நான் குழந்தைல வேண்டாம்னு சொல்ல மாட்டேன், விட்டுருங்க. நீ அதில புறவன் மூக்களே குத்தி விட்டான். சரி, இந்த நிபந்தனை மட்டும்தான், வேற ஒண்ணும் கிடையாது. எனக்கு குழந்தைங்கன்னா உசுறு. எங்க அக்கா பிள்ளைகள் மேல நான் அவ்வளவு அன்பு வச்சிருப்பேன், அதனால இந்த விஷயத்த நான் ஒத்துக்கவே மாட்டேன். மத்தது போக எனக்கு எல்லாமே ஓகே. அக்கா, எனக்கு ஒரு ஆசாதிக்கும் கல்யாணம் ஆனா அடுத்த நாளே இந்த பங்களாவை அவ பேர்ல மாத்திடுவோம். அவளுக்கு தனியா காரு, தனியா ரூம். அது போக அவ எந்த வழியும் செய்ய மாட்டா. தம்பி இது ரொம்ப ஓவரா இருக்கு, மைசூர் மகாராணி கூட இப்படி ஆடமாட்டா. அக்கா நான் சொல்லிட்டோம்ல, மறுபேச்சு பேசாத. கல்யாணம் முடியட்டும், ரெண்டு மண்டலையும் ஊரை விட்டு நாட்டை விட்டு காட்டுக்கு எங்கேயாவது அனுப்பிடுறேன். ஓகே ராசாத்தி, அப்ப இரு தாலி எடுக்கேன். ஐயோ, தாலி இப்ப உடனே கிட்ட கூடாது, நல்ல நாள் பார்த்து நேரம் பார்த்து நல்லபடியா கல்யாணம் பெருசா வச்சு தான் கட்டணும். இவன் ஒருத்த ஆனா உன தாலி ஏத்திக்கிறான். அப்ப என்னைக்கு கல்யாணம்? நாளைக்கு நாளைக்கு நாளைக்கு. தம்பி, ஐயர பார்த்து நல்ல நேரம் எல்லாம் குறிப்போம் பா, அவசரப்படாத, தாலியே உள்ளவை. ஆ சரிக்கா. சரி, நான் போயிட்டாரே. ஆ சரி ராசாத்தி, பாத்து போ. நல்ல வாங்கனே ஆடி, வாங்க வாங்க வாங்க. இருங்கடி, கல்யாணம் மட்டும் முடியட்டும், அவனை என் காலடியில போட்டு உங்க அவளை வேற இந்த ஊரை விட்டு துரத்துறேன். பானுமதி, இந்த ஊர் ஒண்ணு உங்க அப்பா வீட்டு ஊர் கிடையாது, எல்லாத்தையும் துறத்துறதுக்கு ஓவர் ஆடாதுங்கண்ணே. பேசி முடிச்சாச்சு, லட்டி நாங்க வாரோம். சீதா வாய மூடு. ஏன் வாய? நான் அப்படிதான் பண்ணுவேன். சரி சீதாவா, போதும் போவோம். எப்பா மழை பெஞ்சு வாஞ்ச மாதிரி இருக்கு. கிறுக்கு பையன் மூக்கு குத்தி விட்டான். இப்ப நான் கோப பரதநாட்டியம் ஆடுவேன் உள்ள போய். தோம் 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 தோம். எப்பா இவன் தொல்லை பெருந்தொல்லையா இருக்கு, வீட்டுல ஒரு நாடகம் கூட பார்க்க முடியலப்பா. சை ஐயோ, இதெல்லாம் விட்டேன்னு தெரியலையே, நிறைய சீன் வீணா பேருக்குமே, கடவுளே நான் எப்படி பார்ப்பேன். ஐயோ ஐயோ ஐயோ. சரி, ராஜேஸ்வரிக்கு ஃபோன் பண்ணி தான் கேட்கணும். படிவு, நீ சாப்பிட வரமாட்டேன்னு சொன்னி மொத ஆளா வந்து கார்ல உட்காந்துருக்க. நீங்களாம் நல்ல தம்பியோ, நான் வீட்டில் கிடக்கணுமோ, நானும் வருவேன். இவ்வளவு திங்க ஆசைப்படுறவன் முதல்ல வாயை பொத்திட்டு இருக்கணும். உங்களுக்கு என்னையா வேணும்? என்ன இந்த பொம்பளை திட்டுருக்கிறே, அப்படியே மிதிச்சு தள்ளி விட்டுருவோம் கீழே. சண்ட போடாதீங்க, நீ ரொம்ப நீட்டாதப்பா.
ஏன் எல்லார்ட்டையும் எரிஞ்சு எரிஞ்சு விழுத? உனக்கு என்னதான் பிரச்சனை? என்னை வம்பளத்தனை சும்மா விட மாட்டேன். ஆமா, நான் மட்டும் அமைதியா வரேன், திங்க வந்துட்டேன் சொல்லிட்டு இருக்காரு மெண்டல் மாதிரி. ஃப்ளாட்டுக்கு பேசினாலும் என்ன கோபப்படுதா அம்மா? நான் நீ ஒண்ணுமே சொல்லல, விடு. நானே விருப்பம் இல்லாம தான் வந்துகிட்டு இருக்கேன், பெருசா பேசுதாரு. விருப்பம் இல்லாம நீ ஒன்னும் வர வேண்டாம், இரு காரை நிறுத்துறேன். ஆரியா, ஆனாலுக்கு வம்பளத்துட்டு இருக்காதீங்க, ஹோட்டலுக்கு போல. அப்படி ஒத்துக்கோ, சாப்பிட வரேன்னு. ஆமா, நான் மட்டும் தான் சாப்பிட போறேன், நீங்க என்ன சாப்பிடறத வேடிக்கை தான் பார்க்க போறியோ? அவ்வளவும் திங்கிறதுக்கு தான் வருதுவோ. ஏங்க பேச்சே விடுங்க அத்தை, ரொம்ப கோவமா இருக்காவோ. அது என்னைக்குதான் நல்ல மூட்ல இருந்திருக்கு, எப்ப பார்த்தாலும் இப்படித்தான் வரும். ஹோட்டல் வரப்போது இறங்குங்க. ஏங்க வாங்க, நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா உட்காருவோம். படிவு, ஹோட்டல பார்த்தது பள்ளி இழிச்சிட்டு இருக்கியே. சைனீஸ் புட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்பாடுக்கு செத்தவா. எல்லாரியா, அந்த சைனீஸ் புட் எல்லாம் எல்லாத்தையும் கொண்டு வர சொல்லல, ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், அப்புறம் என்னெல்லாம் உண்டெல்லாம் கொண்டு வர சொல்லு, சிக்கன்ல எல்லாத்தையும் கொண்டு வர சொல்லு. இருமா சொல்லுவேன். சரி, என்ன கொண்டு வரணும்? நாலு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், நாலு சிக்கன் நூடுல்ஸ், அதுக்கப்புறம் சூப் இருந்ததுன்னா ஒரு நாலு சூப் கொண்டு வாங்க. ஓகே சார். சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ல சைனா கார பிள்ளைய போட்டிருக்காவ பத்தியா வடிவு? அதுக்கு எதுக்கு பள்ளி இழிச்சிட்டு உட்காந்துருக்கிற? இல்லம்மா சொன்னேன். மது வேற எதுனாலும் கழிச்சறியா? சரி, ஒரு ஃபுட் ஆன் தி டேபிள்ல வச்சிருங்க. மது நல்ல சாப்பிடுன. சரிங்க. இது என்ன சூப் வெள்ளை கலர்ல இருக்கு? அத்தை, சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ல சிக்கன் சூப் வெள்ளை கலர்ல தான் இருக்கும், அதுல நிறைய கிரீம் எல்லாம் போட்டிருப்பாங்க. எனக்கு தெரியும், நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். என்ன தெரியும் சொல்லு பாப்போம். சைனீஸ் சூப்ல வெள்ளை கலர்ல பொடி போட்டிருப்பாவோ? அத்தை, அது பொடி கிடையாது, கிரீம், கிரீம், மில்க் கிரீம். எதா இருந்தா என்ன, வாயதன தங்க போது தின்னு காமெடி எல்லாரும். நீ இருக்கியே, வாயிலே புலப்பட எடுத்துவோமா? படிவு, நூடுல்ஸ் எல்லாம் தின்றுவியா? பல்லுலாம் இருக்கா? இவர் பொக்கவாய் கிழமை, இவருக்கே பல்லு இருக்கும்போது எனக்கு இருக்காதோ? பேசாம வாயை பத்திட்டு தின்னும். நல்ல ருசியா இருக்க. எல்லாம் ஆரியா, அடிக்கடி இப்படி கூட்டு வருவியா? சரிம்மா, இனிமே வாரம் வாரம் வந்துருவோம். ஜாலியா இருக்குங்க, சாட்டர்டே இல்லனா சண்டே அப்படி வருவோம். சரி மது, இப்ப நல்ல மூஞ்சி சிரிச்ச மாதிரி இருக்கு. இதே மாதிரி வீட்டுல இருந்தா என்ன? வீட்டுல எதுக்கு குரங்கு மாதிரி வச்சுக்கிட்டு இருந்த? அப்படிலாம் இல்ல, நான் எப்பவுமே சந்தோஷமா தான் இருப்பேன். சாப்பாடு நல்லா பிடிச்சிருக்கு, ஒரு ரெண்டு பார்சல் வாங்கிடுவோமா? சரி, நான் பார்சல் சொல்லிடுறேன். நல்ல வயிறு நிறைய தின்னாச்சு, நல்ல ருசியா இருந்தது. பில் கொண்டு வந்துருங்க. ஓகே சார். பரவாயில்ல, பொம்பளை பிள்ளை நல்ல வேலை பார்க்கணும். நம்ம மது வீட்டுல சும்மா தண்டத்துக்கு இருக்கா? இதே மாதிரி ஏதாவது வேலைக்கு போலாம்ல. வாய மூடு, மூக்குல டிஞ்சி வச்சிருவேன். எதுக்கு அவளை சொல்லிட்டு இருக்கா? அவ எதுக்கு வேலைக்கு போனோம்? இல்ல, பொம்பளை பிள்ளை எல்லா துறையிலயும் நல்லா வேலை பார்க்கல, அதான் சொன்னேன். அவ ஏதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிட்டனால இப்ப ஏதாவது வேலைக்கு அனுப்பி விட வேண்டியதுதான். ஏதாவது காலேஜ்ல ட்ரைனிங் லெக்சரரா போணும் த? அதான் சொன்னேன், வேற என்ன உன ஹோட்டல்ல வந்து வேலை பார்க்க சொல்லலையே? நீ வாய மூடு சரியா, எல்லாரையும் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்பியோ? அடுத்த வாரம்ல உனக்கு சாப்பாடும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நான் மது அப்பா மட்டும்தான் வருவோம். கெளடிய வீட்டுல போட்டு கொள்ளுங்க எல்லாரும். எப்ப எப்ப அப்படிலாம் சொல்லாதப்பா, நான் வாயே திறக்க மாட்டேன். என்னை வார வாரம் கூட்டு வந்துரு, கூட்டு வந்துரு. நீ ஏன் உடனே டல் ஆகுற? அது ஒரு லூசு சிரி. சரிங்க சரிங்க, மூஞ்சி எப்படி வச்சு நம்ம ஏன்ட சண்டை போடுவோம்? சிரிட்டி சிரிப்பு வரலத்த. என்ன சிரிக்க வைக்கிற? ஒரு ஜோக் சொல்லுவேன். ஜோக் சொல்றேன்னு அடுத்து ஏதாவது அவளை அள வச்சுன்னா மூக்கு இருக்காது. இப்ப மட்டும் என்ன மூக்கு இருக்கவா செய்து? கேளடி, உன் புருஷ ஆரியா சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவனை வந்து நிறைய பேர் வந்து தூக்கத்துக்கு வருவாங்க, எல்லாரையும் கடிச்சு கடிச்சு விட்டுருவான். ஒரு நாள் ஒரு பொம்பளையால் வந்தது, இவனை பார்த்து இவன் கண்ணு என்ன இவ்வளோ பெருசாக இருக்கு, உண்மையே சொல்லுங்க, இவன் கண்ணு வந்து உள்ளே எதுவும் ஒட்டி வச்சிருக்கானோ ஒட்டி வச்சிருக்கானோ, முட்டை எதுவும் இருக்கோ இருக்கோன்னு சொல்லி இவன் கண்ணன் ஓண்டை வந்துட்டு பிள்ளை அழுதுட்டே ஓடி வந்தான். சரியான காமெடி. எங்க உங்க கண்ணை முட்டை நினைச்சு அந்த அக்கா புடுங்க வந்தாங்களா? ஆமா, அப்படிதான் எங்க அம்மா சொல்லும், எனக்கு ஞாபகம் இல்லை. மறந்துட்டாரு. ஒருவேளை நான் இங்க சர்வர் வேலை பாக்குறேங்கிறதுனால எனக்கு பாக்காத மாதிரி போயிட்டாரோ? பேசலான்னு பார்த்தா ஃபேமிலியோட இருந்தாங்க. சரி பரவாயில்ல, இருக்கட்டும்.